வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிசியுடைய ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 முதல் 50 வரையான உள்ள எண்களின் ஒன்றாம் இலக்கத்தில் 0 அல்லது 5 உள்ள எண்களின் சதவீதம் யாது? நீங்கள் என்ன கேட்டிருக்கனா சதவீதம் கேட்டிருக்காங்க, அப்போ சதவீதத்தில் மாற்றணும் சரிங்களா. 1 முதல் 50 வரைக்கும் எண்கள் இருக்குது, 1 முதல் 50 வரைக்கும் என்ன இருக்குது, எண்கள் இருக்குது. அதில் வந்து நம்மளுக்கு ஒன்றாம் இலக்கம் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 50 அப்படின்னு இருக்குன்னா அதில் கடைசி இலக்கம் வந்து 0 இருக்குது பார்த்தீங்களா. ஒரு 49 இருக்கும்போது கடைசி இலக்கம் 9 இருக்குது. அதுமாரி கேட்குறது இங்கே 0 அதாவது 0 முடிகிற நம்பரில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 முடிகிற நம்பர் 10, 20, 30, 40, 50. அதே வந்து 5 முடியக்கூடிய எண்கள் அப்படின்னு பார்க்கும்போது 0, 5, 15, 25, 35, 45. ஏன்னா 55 வராது, ஏன்னா 50க்குள்ளே தான் கேட்டிருக்காங்க சரிங்களா. அப்போ இது ரெண்டுமே 0 மற்றும் 5 உள்ள நம்பர் எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக பார்த்தீங்கன்னா 10 நம்பர் இருக்குது, டோட்டலாக 10 நம்பர் இருக்குது. அப்போ 1 முதல் 50 வரை உள்ள நம்பர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 சரிங்களா. இது சதவீதம் பார்க்கும்போது சதவீதம்னா 100%, 100%. அப்போ நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 இருக்குது, மொத்தம் எண்கள் 50 சரிங்களா. இதுக்கு சதவீதம் காணும்போது 0, 0 கேன்சல் பண்ணிடும், 2, 10 சரிங்களா. 10 × 2 = 20%. ஸோ நம்முடைய ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 20% சரிங்களா. ஸோ இது மாதிரி நம்ம அதிகமாக கேட்கலாம். 1 முதல் 50 வரை உள்ள எண்களின் 2 இலக்க எண்கள் சரிங்களா, 2 இலக்க எண்களில் 0 அல்லது 5 வர்றதுக்கு என்ன எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லுங்க சரிங்களா. 2 இலக்கம் அப்படின்னு சொல்லும்போது 0-1 அப்படின்னு சொல்லும்போது 0-1 வருது பார்த்தீங்களா. அதுமாரி இப்போ வந்து 55 அப்படின்னு சொல்லும்போது இந்த 5 2 இலக்கம் என்ன அப்படின்னா இது சரிங்களா. 3 சொல்லும்போது 1, 10, 100 நூறுன்னு சொல்லும் பார்த்தீங்கன்னா 500, 600 அப்படின்னு சொல்கிற நம்பர்ஸ் சரிங்களா. இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக பார்க்கும்போது இதுலேருந்து ஒரு சம்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணலாம் சரிங்களா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.